ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி லீவ் விட்டாலும் விட்டாங்க, அப்படின்னு கையிலே பிடிக்க முடியல. இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து மழை காலையிலேருந்து நல்ல மழை, வெளியில் போகிற பிளானே இல்லை. அதுக்கப்புறம் மதியம் மழை விட்டோன்னே கவின உடனே அப்பாப்பா அப்பா போகலாம், கவினுக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ உடனே நாங்கள் சரி இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஜேர்னி கவினை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிக்கு போயிட்டோம். கிண்டிக்கு போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணோம். சடனாக ட்ரெயின் வந்துடுது. கவின், அப்பா இந்த ட்ரெயின் சூப்பராக இருக்கேப்பா, மெட்ரோ ரயில் அப்படின்னு சொன்னேன். டக்குனு ட்ரெயின் வந்து கவின் அப்படியே பார்த்துட்டு டோர் ஓப்பன் ஆச்சு. உள்ளே போயிட்டு நாங்கள் திரும்பவும் ஆலந்தூர் வந்து இந்த ட்ரெயினுக்கு மாறணும். நாங்கள் கிண்டிலேருந்து கடப்பள்ளிக்கு எடுத்துருந்தோம் டிக்கெட்டை. ஸோ ஆலந்தூரில் வந்து ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் கடப்பள்ளிக்கு ட்ரெயின் ஏறியாச்சு. திரும்பவும் ரெண்டு ட்ரெயின் நாங்கள் மாறணும். ஒரு ட்ரெயின் ஆலந்தூர் வந்தது, ஆலந்தூர்லேருந்து அதுக்கப்புறம் கடப்பள்ளிக்கு மாறலாம். ஸோ ரெண்டு ட்ரெயின் நேராக நான் போனது பார்த்திங்கன்னா வடபண்ணி இறந்துட்டு, இது நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க எந்தெந்த ஸ்டேஷனில் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வாய்ஸும் வருது நமக்கு ட்ரெயின்லேயே, இந்த அடுத்த ஸ்டேஷன் என்ன வருது நீங்கள் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து டிக்கெட் ஆறு ஒருத்தருக்கு 30 ரூபா. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வழியாக போலியாப்போ ஆல்ரெடி இந்த ஃபோர்மால போயிருக்காங்க. சைடு இங்கே வழியாக போனோம், நம்ம முன்னாடியே வந்திருக்கோம் பாய்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார் தான். ஃபஸ்ட் எடுக்கணும் ஸ்பார் போயிட்டு கவனுக்கு எதனா டிஷர்ட்ஸ் அதை மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே போனால் அவங்களுக்கு சைஸே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணோம், ப்ரைசஸ்லாம் பார்த்தோம், ஆஃபர்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எதுவும் வாங்குகிற பிளானே இல்லை. இன்றைக்கி மெட்ரோ ரயிலில் ஜேர்னி மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம். அடிச்சுட்டு இன்றைக்கி இன்பாக் மட்டும்தான் லக்கு, அவங்களுக்கு மட்டும் ரெண்டு டிஷர்ட் ஒரு பேண்ட்டு கிடச்சிது ஆஃபர் ப்ரைஸில் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் பை ஒன் கெட் ஒன், அது 6 பீஸ் ஆன் 6 பீஸ் ஃப்ரீ, அது வந்து 150க்கு 12 பீஸ் எடுத்துக்கலாம், அதை மட்டும் பிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் எம்ஆர்பி வந்து 38 ஆஃபர் கொடுத்தாங்க. இதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு குயிக்காக பில் பண்ணிட்டு திரும்ப மாலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸாக இருந்தது. சத்யம் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் சத்யத்துக்கு அப்புறம் லக்ஸ் வந்தது, பிவிஆர், இந்த மாதிரி நிறையா தியேட்டர்ஸ் இருக்குது, ஏஜிஎஸ் சினிமாஸ், அதில் பேலஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். மூவிஸ் பார்க்குறதா இருந்தால், நல்ல மூவிஸ் பார்க்குறதா இருந்தால் இந்த பேலஸோவில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். கவின் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்க. சமத்தா எதுவுமே அது வேணும் இது வேணும்னு கேட்கல. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்க.
அதுக்கப்புறம் சரசரம் நடக்க ஆரம்பித்தோம். டெல்லியில் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் கரும்பு ஜூஸு செம தாகம் இருந்ததுக்கு ஒரு ரெண்டு கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், 250 ml 20 ரூபா. அட 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 அட, அதை போட்டு அவர் கொடுக்கும்போது என்ன ஒரு பேரானந்தம். அழகாக அதை வாங்கிட்டு ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோம் பாருங்கள். அமிர்தங்க அமிர்தம், தேவ அமிர்தம் வரும், சூப்பர். அதை குடிச்சிட்டு கடக்கிறப்ப திரும்பவும் ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு சல்லனை அளந்தூர் வந்தோம். அளந்தூர் நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த கத்திப்பாறை அப்ரிட்ஜை அழகாக ரசிக்காமல் இருக்கவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கத்திப்பாறை. அப்படியே வந்து ஆலந்தூர் இறங்கியாச்சு. பார்க்கிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஆலந்தூர்லேருந்து திரும்பவும் ட்ரெயின் வெயிட் பண்ணோம். அப்போது ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு, சூப்பராக இருந்தது. அங்கேருந்து திரும்பவும் கிண்டி வந்துட்டோம். கிண்டி வந்து இறங்கி கவினு பாருங்கள், அவங்களே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி வெளில போகிறதுக்கு எல்லாத்துமே கற்றுக்கிட்டாங்களாமா, பெருமையாக சொல்கிறாங்க. டிக்கெட் ரேட்டை இதெல்லாம் போட்டிருந்தது, அதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு அப்படியே பை சொல்லிவிட்டு மெட்ரோ ட்ரெயினுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.